நம்ம பசங்களுக்கு இருந்தாலும் கொழுப்பு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்கிற அளவுக்கு நம்ம பசங்க பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம அரக்கன்று சொல்லி நம்ம வீட்டில் ஒரு மாடு நிற்கிது பார்த்தீங்களா நம்ம கன்றுலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டிலே பிறந்து வளரக்கூடிய ஒரு கன்று அது இப்போ ஒரு நாலு பல்லு தரத்தில் இருக்குது அதை என்ன நம்ம வாடி வெளியூரட்டை எங்கேயுமே அவுக்காமல் வந்து வச்சுருக்குறோம் கடை சேர்ந்ததுக்கு அப்புறம் அவுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாடு நைட்டு என்ன பண்ணிருச்சு கல்லுக்கால் அதாவது இது கட்டக்கூடிய அந்த பற்றையோடைய கல்லுக்கால் ஒன்று வந்து இப்படியும் சும்மா விளையாட்டுக்கு முட்டிக்கிட்டே நிற்கும் கொஞ்சம் அழுத்தி முட்டிருச்சு போல இருக்குது அப்படியே கல்லுக்கால் ஃபுல்லாக சாஞ்சி கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்து ரெண்டு மூணு சீட்டையும் அப்படியே உடச்சிருச்சு ஏண்டா அப்படி எனக்கு செலவுக்கு மேலே செலவாக எழுத்தி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து எனக்கு பார்த்தோன்னே ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஏற்கனவே மாடுகளுக்கு தீவனம் போடுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது பதிமூணு மாடுகள் அப்படிங்கும்பொழுது ஒரு சாமானிய மக்களாக தான் நம்மளும் இருக்கோம் அப்படின்ற தருணத்தில் ரொம்ப சிரமமாக தான் போகுது செலவுகளுக்கு இந்த நேரத்தில் இவன் ஒரு வேலையை பார்த்து விட்டான் இப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா எப்படியும் ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கூட நமக்கு செலவாகலாம் பரவாயில்ல இது கூட நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னாலும் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு காலை வளர்க்குறீங்க அதை நீங்கள் கட்டி வைக்கிற இடத்த வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பாதுகாப்பாக கட்டி வைங்க இந்த மாடு வந்துட்டு இந்த கல்லை தள்ளி பொழுது இந்த இடத்துல வேற மாடு ஏதாவது கட்டியிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த மாட்டு மேல தான் அந்த கல் விழுந்திருக்கும் அது விழுந்துருந்துச்சு அப்படின்னா எலும்புகள் முறிஞ்சு அது நமக்கு பெரிய மிகப்பெரிய அளவில் ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து போயிருக்கும் நம்ம பிள்ளை மாதிரி வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை நம்ம இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய தப்பு தான் ஒரு கல்லுகால் எப்படி இருக்குது அது ஸ்ட்ராங்காக இருக்கா என்னங்கிறத கவனிக்காமல் மாட்டை கட்டி வச்சது என்னோட தப்பு தான் இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் கட்டக்கூடிய இடத்த நல்லா கவனமாக பார்த்துட்டு கட்டுங்க ஒரு கல் கால்லையோ இல்லை மரத்துலேயோ கட்டிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்குதா அது பக்கத்தில் உள்ள பொருட்கள்னால ஏதாவது நம்ம மாடுகளுக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா மாடுகள் வந்து கட்டுங்க நம்ம பற்றையை வந்து இப்போ ஒரு வழி பண்ணிட்டான் இப்போ மறுபடியும் நம்ம இதை கல் எடுத்து ஊனி சீட்டை கலட்டி மாட்டி இது கொஞ்சம் சிரமமான வேலை தான் நான் எப்போவுமே இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் உள்ளே நிற்பானுங்க வந்து பனி கொஞ்சம் ஒத்துக்காது உடம்பு சரி இல்லாமல் போயிடும் சளி பிடிச்சிருங்கிறதுனால இவங்க எப்போவுமே உள்ளதான் நிற்பானுங்க மழை பெய்யும் பொழுது மட்டும்தான் மற்ற மாடுகளையும் நான் உள்ளே கொண்டு வந்து கட்டுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம அடுத்த